கார் ஒர்க் ஷாப் வச்சிருக்கோம் நான் டிங்கர் தான் மெக்கானிக் கிடையாது ரெண்டாவது இப்போ இந்த இனோவா வண்டியில் நான் உங்களுக்கு ஒரு இது பஞ்சரு சில பேருக்கு பஞ்சர் ஆகிட்டா ஜாக்கி எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது பஞ்சரால் அந்த ஸ்டெப்னி எப்படி இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இந்த இனோவா காருக்குன்னா உங்களுக்கு டிக்கிக்கு லாக்கு ஓப்பனாக இருக்காது கீழே தான் இருக்குது வாங்க டிக்கிக்கு போவாங்க இது வந்து கீ டைப் தான் இது அங்கே சில சின்ன வண்டிங்கன்னா லாக் எங்கேருந்து தூக்கினா தொலைக்கலாம் இது வந்து ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது வாங்க இப்போ டிக்கியை தூக்கியாச்சு ஜாக்கி எங்கே தெரியுமா இருக்கும் இங்கே வாங்க இந்த பாருங்க இதை நல்லா பார்த்துங்க இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜாக்கி ஜாக்கிக்கு உள்ள வீல் கிராஸு இருக்கும் இப்போ ஜாக்கி இதுக்குள்ள ராடு வந்து இங்கே வாங்க இந்த ராடு வந்து இது வந்து மூணு டைப்பாக இருக்கும் இது பெண்ட் பண்ணுற டைப்பாக இருக்கும் இவங்க இந்த கஸ்டமர் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக வெல்டு அடிச்சு வச்சுட்டாங்க இப்போ ஸ்டெப்பனி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் அடியில் இருக்கும் ஸ்டெப்னி நல்லா பார்த்துங்க ஸ்டெப்னி இதான் ஸ்டெப்னி இந்த ஸ்டெப்னி ரொம்ப பேருக்கு இறக்க தெரியாமல் எங்களுக்கு எங்கள் ஒர்க் ஷாப்பில் வந்து ஆளை கூட்டிகிட்டு போய் கஸ்டமர் அது மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சு ஸ்டெப்னி எங்கே இருக்குன்னு தெரியல எங்களுக்கு ஸ்டெப்னி மாட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுமாரினா யாரும் அதுமாதிரி இருக்காதிங்க ரொம்ப ஈஸி தான் இது பெரிய ரிஸ்க்கு எந்த ரிஸ்க்குமே இல்லை இங்கே பார்த்துங்க இதுக்கு இந்த சென்டராக ஒரு மில்லிங் இருக்கும் இதை பாருங்கள் இப்படி விடணும் பாருங்க விட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த வீல் கிராஸு இதான் நம்ம வீலோட கலட்டர் தான் வீல் கிராஸு இதை நீங்கள் இப்படி வச்சுக்கணும் வேறு இப்படி வச்சுக்கிட்டு இறங்குனீங்க வீல் ஜாக்கி இறங்கும் பாருங்கள் இறங்குதா பாருங்க இறங்குது பாருங்கள் இறங்கிட்டுருக்கு பாருங்கள் இறங்கி முடிஞ்சிருச்சா இங்கே வாங்க இந்த ராடை இப்போ எடுத்துடலாம் அப்புறம் அந்த ஜாக்கிக்கு மறுபடி போடுறப்ப இங்கே வாங்க இந்த பாருங்கள் இந்த செயின் லிங்க் வந்துட்டா இந்த செயின் லிங்க் வந்தோடனே இதை இப்படி காமிச்சு இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஸ்டெப்னையும் வெளியில் எடுத்துடலாம் ஸோ வாங்க இப்போ வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிட்டு தான் ஜாக்கி வைக்கணும் இல்லாட்டி நீங்கள் ஜாக்கியை வச்சுட்டிங்கன்னா வீல் சுத்த ஆரம்பிச்சிடும் மெயினாக ஆன் பிரேக் போட்டுங்க கியரில் ஏதாச்சும் எனி ஒன் கியர் போட்டுங்க மேக்ஸிமம் ஏதாச்சும் கல் கல் வீலில் வைக்கணும்னு வச்சுங்க இப்போ நம்ம லூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வேறு லூஸ் ஆகிட்டு இப்போ லூஸ் பண்ணிட்டோம் ஃப்ரீ ஆகிடுச்சு இப்போ அடுத்தது இனவாக்கும் இல்லை இந்தமாரி வண்டிங்களுக்கு பஞ்சர் ஆனால் நீங்கள் இதுதான் இப்படி தான் செய்யணும் இங்கே வாங்க ஜாக்கி எங்கே வைக்கணும் பார்த்துங்க ஜாக்கி எங்கே வைக்கணும் சில பேர் இந்த பாட்டத்தில் வச்சு தூக்கிடுவீங்க இந்த பாட்டத்தில் வச்சு தூக்குனீங்கன்னா இந்த ரன்னிங் போர்டு ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அப்புறம் வண்டியோட ஒரிஜினாலிட்டே போயிடும் இப்போ இந்த ராடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ராடை கொக்கி அப்படி மாட்டிக்கணும் மாட்டிட்டு உங்களோட வண்டி வீல் கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா லாக் பண்ணிங்க ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுக்கு வேலையே கிடையாது ரொம்ப சிம்பிள் ஈஸியாக இப்போ வீல் ஏறும் பாருங்கள் அப்புறம் ஏறுது பாருங்கள் மெயினாக வீல் ஃபஸ்ட்டு கியரில் போட்டுங்க ஹேண்ட் பிரேக் போட்டுங்க ஆச்சு நம்ம இந்த பாருங்க அப்படி லைட்டாக ஸ்டாக் பண்ணணும் ஸ்டாக் பண்ணிட்டு இப்படி வந்துடும் மறுபடியும் இப்போ டெமோக்காக தான் இந்த வீல் நல்லா இருக்குது உங்களுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன் மறுபடியும் ஒன்றும் இல்லை ரிஸ்க்கே இல்லை இப்படி உட்காருங்க இந்த பாருங்க அப்படி உட்காந்துங்க அவ்வளோதான் மாட்டியாச்சு முடிஞ்சு இது உங்களுக்கு டெமோக்காக தான் இப்போ ஒன்றும் ரிஸ்க்கே இல்லை வீல் கட்டி மாட்டுறது இப்போ இந்த பாருங்க போல்ட்டு இப்படி போட்டுக்கோங்க இங்கே ஒரு போல்ட்டு போட்டுங்க ஆப்போசிட்டில் ஒரு போல்ட்டு போட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக நீங்கள் ஏற்றிக்கலாம் இதுக்கு ஆப்போசிட் இந்த போல்ட் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு கரெக்டாக வந்து டைட் வைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ ரெண்டு போட்டிங்களா ஓகேங்களா அந்த விடுற லிங்க்கு இதில் கரெக்டாக படியணும் இப்போ ஸ்டெப்னி இல்லாதனால உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த பாருங்கள் இந்த லிங்க் வருதா இந்த லிங்க்கு இந்த அவ்வளோதான் இதில் சீட்டிங் ஆகிட்டு பாருங்கள் இதில் சீட்டிங் ஆகிட்டு நீங்கள் சுற்றுனீங்கன்னா இந்த லிங்க் இந்த இதுதான் ப்ராக்கெட்டு இந்த ப்ராக்கெட் எப்படி கரெக்டாக அந்த ஸ்டெப்னியில் மறுபடியும் வச்சு தூக்கணும்னு பார்த்துங்க இங்கே வாங்க இப்படி உள்ளே விட்டுக்கணும் உள்ளே விட்டுட்டு ஸ்டெப்னி ஒட்டையில் இந்த வர விட்டாச்சு இப்போ நீங்கள் இந்த ராடை சுத்த சுத்த மேலே ஏறும் பார்த்துங்க இது ஒன்றும் சிரமமே இல்லை ரொம்ப ஈஸி தான்
இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் யோசனை பண்ணவே வேண்டியதில்லை. இது ரொம்ப பேர் பெரிய இதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. பாருங்கள் மேலே ஏறி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வேலை தான் இது. ஃபுல்லாக டைட் வச்சிட வேண்டியதான், அதில் வேறு ஒன்றுமே இல்லை. அந்த லிங்க்கு போய் நீங்கள் கரெக்டாக அந்த உள்ள ஜாக்கி மாரியே இருக்கும். அந்த இப்போ காமிச்சு பார்த்தீங்களா, ஒரு வியூ மாரி வியூ மாரி ஒன்று, அதில் உட்காந்துட்டு தான் முடிஞ்சு. இது எங்ககிட்ட கஸ்டமர் நிறைய பேர் வினவா பஞ்சரு இந்தமாரி பெரிய வண்டிகள் எல்லாத்துக்குமே அடியில் இப்படி தான் இருக்கும். இப்போ வினவாக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே எப்படி மேலே வச்சாச்சு வெற்றிகரமாக வீணை கழட்டி மாட்டிட்டோம். இப்போ ஜாக்கி இருந்த இடத்துல வச்சிடறோம், ஜாக்கி வச்சாச்சு. இந்த பாருங்கள் வீல் கிராஸ் இது பேர் லாக் ரெண்டு லாக் பண்ணிட வேண்டியதான். இது ராடு 3 டைப் வரும், இது பெண்ட் பண்ண டைப், இது வெல்டு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை பிடிச்சிருந்தால் அமுக்கி விடுங்க. ஓகே, பாய்.